நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதிகாச புராணாபியாம் வேதம் சௌபபிரம்மயேது பிபேத்யல்பஸ்ருதாத் வேதா மாமயம் பிரதரிஷ்யதி. இந்த ஆச்சரியமான ஸ்லோகத்தால் இதிகாசங்கள் புராணங்கள் ஆகிய ரெண்டும் வேதங்களை விளக்க வந்தவை. இதன் உதவி கொண்டுதான் வேதத்தின் அர்த்தத்தையே முழுவதுமாக புரிந்து கொள்ள இயலும். இரண்டு இதிகாசங்கள் ஸ்ரீராமாயணமும் மகாபாரதமும். அதிலே ராமாயணம் 24,000 ஸ்லோகங்கள் கொண்டது, மகாபாரதம் 1.5 லட்சம் ஸ்லோகங்கள் கொண்டது. இதிலெல்லாம் என்ன கூறப்பட்டுள்ளது? இறைவனை பற்றி, அவனுக்கு பூஜை செய்யும் முறையை பற்றி. ஆனால் நாம் ஏன் அதை செய்யாமல் தவிக்கிறோம்? அதன் காரணம் என்ன என்பதை பற்றி, இகலோகம் பரலோகம் கண்ணுக்கு தெரியாத ஆத்மா பரமாத்மா இப்படி அனைத்தை பற்றியும் தான் வேதங்கள் உபநிடதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் ஆகியவை பேச வந்தன. இது அனைத்துக்கும் ஒரு அடிப்படை உண்டு. உடல் வேறு, ஆத்மா வேறு. எவ்வளவு நாளாக பார்த்து வரும், உடலும் ஆத்மாவும் ஒன்றல்ல. உடல் என்பது அழியக்கூடியது, அறிவே இல்லாதது. ஆத்மா அழிவே இல்லாதது, அறிவே வடிவானது. இந்த வித்தியாசம்தான் இது மொத்தத்துக்குமே அடிப்படை. நூ ஆத்மா நித்தியம்னு பார்த்தோம், என்றுமே மாறாது, எப்போதும் இருப்பார், எப்போதும் அழிவு கிடையாது, பிறப்புமில்லை இறப்புமில்லை ஆத்மாவுக்கு. ஆனால் அந்த ஆத்மா ஏன் துன்பப்படுகிறார்? கர்மம் காரணமாக துன்பப்படுகிறார். கர்மங்கள் கர்மங்கள்னு சுலபமாக சொல்லுறமே, அந்த சொல்லுக்கு பொருள் என்ன? இப்போ அதைத்தான் சொல்லிட்டு வரார் விதுரர். கர்மங்களை மட்டும் விட்டுட்டு போட முடியாது திருத்தராட்டா. உன் உடலை பறவைக்கிரையாக்கலாம், நெருப்புக்கிரையாக்கலாம், உன் சொத்த உறவுக்காரர்களுக்கு கொடுத்துடலாம், கடனை கூட பிள்ளை பொண்ணு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், நீ வாங்கின நல்ல பெயரையெல்லாம் நீ எங்கெங்கெல்லாம் பணிபுரிஞ்சிருக்கியோ அவா எடுத்துப்பார்கள், எல்லாரும் எல்லாத்தையும் பிரித்துப்பார்கள். ஆனால் உன் பாப புண்ணியங்களை மட்டும் பிரித்து கொடுக்க முடியாது, அவற்றை எடுத்து கொண்டு தான் நீ போக வேண்டும். இது திருத்தராட்டனுக்கு குறுகுறுப்பு தான். ஓ, அப்போ இதுலேருந்து வெளியில் வருவதற்கு வழியே கிடையாதா? தெரியறது வழி இருக்குதுன்னு புரியறது. ஆனால் தானே ஒரு தீவிரவாதி சிக்கினுட்டார்னா அப்புறம் அவ்வளோதான் சாமி இந்த வாழ்க்கை, இதோட தான் நான் முடிஞ்சாகணும்னு சொல்கிறார் பாருங்கள். மீண்டு வருவதற்கு புனர்வாழ்வுக்கு வழியே இல்லைன்வா. அதை போல் நம்மளும் கர்மத்தினால் சிக்கினுட்டோம்னால் அதை தொலைக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். எப்படியும் சிக்கினுட்டோம், இனிமே ஏது புனர்வாழ்வு, மறுபடியும் என்னமோ பண்ணிப்போம் அப்படின்னு நினச்சின்னு இருந்துடக்கூடாது. அதைத்தான் வலியுறுத்தி சொல்கிறார் திருத்தராட்டு நடத்திலே, உன் பாபமும் புண்ணியமும் உன்னோடு தான் வரும், அவைகள் தான் கர்மங்கள். இப்போ நம்ம ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும் பதில் தெரிவிக்கிறேன், ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும். கர்மங்கள் என்றால் என்ன? அந்த சொல்லுக்கு பொருள் என்ன? இதன் வகைகள் எவை? புண்ணியம் பாபம் ஆகிய சொற்களுக்கு பொருள் என்ன? அவற்றை எதுக்காக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன நஷ்டம்? இதை புரிஞ்சுப்போமா? கர்மங்கள்னால் என்ன? சொல்லுக்கு பொருள் என்ன? சொல்லு கிரியா. கர்மம்னா கிரியான்னு அர்த்தம். கிரியானா வினை. வினை வேணா செயல். நாம் ஒரு செயலை செய்கிறோம், அமருகிறோம், பேசுகிறோம், பார்க்கிறோம், சிரிக்கிறோம், எல்லாமே வினை செயல்கள் தானே. ஒன்று ஒன்றுமே ஒரு செயல் தானே. அப்போ கர்மான்னு சொன்னால் கிரியா, அதாவது அது ஒரு செயல். அந்த செயல் வேதத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட செயலா, வேதத்தால் தள்ளப்பட்ட செயலா? இதுதான் இப்போது ஒரு க்ரைட்டீரியான்னு சொல்கிறோம் பாருங்க, முடிவு பண்ணக்கூடிய ஒரு தகுதி இது. வேதங்கள் இந்த செயலை சரின்னு ஒத்துன்ருக்கா, அப்போ அதெல்லாம் நன்மை பயக்கக்கூடியவை, அதெல்லாம் புண்ணிய வகையில் சேர்ந்துடும். வேதங்கள் இந்த செயலை கூடாதுன்னு சொல்லியிருக்கா, அப்போ அதெல்லாம் தீமை பயக்கக்கூடியவை, அப்போது அதத்தனையும் பாபம்னு ஆகிடும். பாபம் பாபம்னா என்ன? தீமை தரக்கூடியவை. ஆனால் அது சுலபத்தில் நமக்கு புரியறதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஏதோ காலை சரியாக கழுவலை பாபம் வரும், ஏதோ ஒரு பிராணியை ஓங்கி அதிச்சுட்டேன் பாபம் வரும், ஆரோ மனம் புண்படும்படி பேசினேன் பாபம் வரும், அப்படிலாம் ஒன்றுமே தெரியல சுவாமி. அதனால் ஒன்றும் தீமை இருக்கிறதாகவும் தெரியல, எனக்கும் ஒன்றும் வருத்தமெல்லாம் தெரியல. ஒருத்தர் அதுவும் எனக்கு பிடிக்காதவரை நன்னா மனசால் திட்டினேன்னா ரொம்ப திருப்தியாக இருக்க. நீர் என்னமோ பாவம் வரும் துக்கம் வரும்லாம் சொன்னீர், நான் நன்னா கோவப்பட்டு ஒருத்தரை பிடிச்சி ஏசினேன்னா திருப்தியாக இருக்கேன், ஏன்னா அவர் முகம் போகிற போக்க பார்த்தா தான் எனக்கு திருப்தியாகவே இருக்குது. அப்படி நமக்கே தோன்றதோ இல்லையோ, இன்னைக்கு ஓங்கி பிடிச்சி இந்த வண்டியை தள்ளு, கார் ஓட மாட்டேங்கிறது, பிடிச்சி தள்ளு,
தள்ளி தள்ளி பார்க்குறேன், தள்ளவே வரல. ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தார், உன் விரோதியை நினச்சிட்டு ஓங்கி தள்ளு, அப்போ தான் ரொம்ப வேகமாக ஓடுறது பார். இன்னும் சொல்கிற முடியும், நம்ம ஓடணும், எங்கேயோ ஓடுறோம், தப்பிக்கணும். தப்பிக்கணும்னு நினச்சி என்ன தெரியுமா நினச்சிக்கணும், பின்னாடி நாய் துரத்தின்னு வருது அப்படின்னு நினச்சினோன்னா என்ன வேகமாக ஓடுவோம். இப்போது அதை போல் நமக்கு வேண்டாதவர் ஒருத்தரை திட்டுறோம்னா அப்போ அனைத்து சக்தியும் அதில் வருதோ இல்லையோ. அதை பண்ணால் ரொம்ப நன்னத்தானே இருக்குது, திருப்தி தானே இருக்குது, பின்னாடி நீ தீமை தீமைங்கிறீரே என்றால், நான் இப்போ திருப்திப்படுறது எல்லாம் நன்மையாயிட முடியாது. இப்போ ஒரு விஷயம் திருப்தியாக இருக்கும், அதுக்குன்னு அது நன்மையாயிடுமாண்ணா? ஏன் அவ்வளோ தூரம் பார்க்குறேன், எடுப்போ. எத்தனையோ பேர் குடிக்கிறா, போத பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கா, புகைப்பிடிக்கிறதுக்கு அடிமையாக இருக்கா, அதில் அப்படியே சாப்பிட்டுட்டு அந்த ரெண்டு மணி நாள் ஒன்றும் புரியாது இருக்கிறச்சே அவ்வளவு திருப்தியாக இருக்குது. அது நிஜ திருப்தி ஆகிடுமா, நிஜமான சந்தோஷமாகுமா? ஆகாது. டாக்டர் உடனே ரீஹாபிலிட்டேஷனில் போடணுங்கிறார், போய் மறுபடியும் கொண்டு போய் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஹாஸ்பிட்டலில் கிடத்தி ஒழுங்காக இவாள் அந்த பழக்கத்திலேருந்து அடிமை பழக்கத்திலேருந்து வெளியில் வாங்கணும்னு கொண்டு வரார். அப்படின்னா நமக்கு எவ்வளோ டெம்பரரியாக ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதெல்லாம் ஹாப்பி ஆகிடாது, அதெல்லாம் ரொம்ப டெம்பரரி ஹாப்பினஸ். அந்த சந்தோஷம் அப்புறம் நீடிக்கவே நீடிக்காது. அப்போ நீடித்த சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் பாபத்தை ஒத்துக்கலேன்னு வச்சுங்கோ, அப்போ அதை பண்ண பண்ண கண்ணுக்கு தெரியாத கணக்கு ஏறிண்டே போகும். அதை விளக்க விளக்க கண்ணுக்கு தெரியாத புண்ணியங்கள் கூடிண்டே போகும். ஆக எது புண்ணியம் எது பாபம் ரெண்டும் சேர்ந்து கர்மங்கள்னு பேர். கர்மங்கள்னால் கிரியைகள். கர்மங்களை ரெண்டாக பிரிக்கிறோம், இது புண்ணியம் இது பாபம். எப்படி பிரித்தோம்? வேதங்களால் நல்ல செயல்னு சொல்லப்பட்டதெல்லாம் புண்ணியம், வேதங்களால் தீயது என்று விளக்கப்பட்டதெல்லாம் பாபம். அந்த பாப சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறார், பிபதி பக்ஷயதி கர்த்தாரம் இது பாபம். யார் அதை செய்கிறார்களோ அவர்கள் அப்படியே குடிச்சிடும், அப்படியே விழுங்கிடும். நாம் இப்போ ஒருத்தரை பார்த்து திட்டுறேன், பாப செயல், அது என்ன தெரியுமோ செய்யும், கர்த்தாரம் திட்டின நான் ஏசின நான் என்னை முழுக்க முழுங்கிடும், என்னை அப்படியே குடிச்சுடும், வீணாகவே ஆக்கிடும். அப்போது செய்பவனை குடித்து விடுகிறது, வீணாக்கி விடுகிறது, அவனை ஸ்பாயில் பண்ணிடுறது, நாசமடைய வைக்கிறது, இதுதான் பாபம். வேதத்தாலே ஏற்றுக்கொண்டதெல்லாம் புண்ணியம், வேதத்தாலே தள்ளப்பட்டதெல்லாம் பாபம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேதத்தாலே ஏற்றுக்கொண்டதெல்லாம் புண்ணியம், வேதத்தாலே தள்ளப்பட்டதெல்லாம் பாபம். நீங்கள் உடனே சட்டுன்னு கேட்பீள், நான் அதையே படித்தது இல்லையே, அப்போ நான் எங்கே பாவம் புண்ணியெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறேன்னா, ரொம்ப சுலபமாக ஒரு டெஸ்ட் இருக்குது, இது செல்ஃப் டெஸ்ட். இப்போல்லாம் நிறையா அவ்வாளுக்கே என்ட்ரன்ஸ் பேப்பர்லாம் வருது, நம்மளாவே டெஸ்ட் எழுதிக்கிறோம், உடனே கம்ப்யூட்டர் மார்க் அவார்ட் பண்ணி கொடுத்துருது பாருங்கள். உடனே எக்ஸாமினர்கிட்ட போக வேண்டாம், பேப்பர் திருத்த வேண்டாம், ஒன்றுமே இல்லை, செல்ஃப் எக்ஸாமினேஷன், செல்ஃப் டெஸ்ட் இருக்கோ இல்லையோ. அதை போல் நாம் பண்ணிக்கலாம். இப்போ எது பாபம் எது புண்ணியம், ஒரு பேச்சுக்கு வேதத்தை நாம் படிக்கலை, அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட பாப புண்ணியம் எனக்கு தெரியாது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ வச்சுட்டு மேலே அசியூம் பண்ணிட்டு பேசுவோம், அப்படின்னு நான் பாவம் எது புண்ணியம் எதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி தெரியுமோ, எந்த ஒரு செயலை நான் செய்தால் அந்த செயலை என்னை குறித்து ஒருத்தர் செய்திருந்தால் எனக்கு அது பிடிக்குமா என்று யோசிச்சுங்க. இன்னொரு செயல், அந்த செயலை என்னை குறித்து ஒருத்தர் செய்திருந்தால் ஒருவேளை எனக்கு அது பிடிக்காதோ என்று பாருங்க. ஒரு செயலை ஒருத்தர் என்னை குறித்து பண்ணியிருந்தால் அது எனக்கு பிடிக்காது, ரொம்ப கோபம் வரும், ரொம்ப வருத்தமாக இருக்கும். அந்த மாதிரி செயலாக இருந்தால் அதை நானும் பண்ணக்கூடாது. அப்படி ஒருவேளை அதை நான் பண்ணினேன்னு வச்சுங்க, அப்போ நான் பாவம் பண்ணுறேன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு குறுக்க வேதமே வரல பாருங்க, சுலபமாக நமக்குள்ளே பேசணும்ல மூலியோ. இப்போ நீங்கள் என்னை பிடிச்சி திட்டுறீள், எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. அப்போது வேதம் என்ன தெரியுமா சொல்லும், நீ அவனை திட்டினியானா அது பாவம்னு. ஏன்னா ஒருத்தர் என்னை குறித்து எதை பண்ணுறாரோ அது எனக்கு நன்னா இல்லை, அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கலை அப்படின்னால் நான் அவரை குறித்து அந்த செயலை செய்தால் அது எனக்கு பாபத்தை கொடுக்கும். இன்னொரு விதம், ஒருத்தர் என்னை ஏதோ ஒன்று பண்ணுறார், அது ரொம்ப நன்னாக இருக்குது எனக்கு, அதை நான் திரும்ப அவருக்காக பண்ணுறேன், அப்போ அது புண்ணியத்தை கொடுக்கும். இவ்வளவு தான் வித்தியாசம். ஒருத்தருக்கு பகவானை பற்றி எடுத்து சொன்னான், இப்போ நீங்கள் இத்தனை பேர் கேட்டுருக்கீங்களோ இல்லையோ, பெருமானை பற்றி சொல்ல சொல்ல திருப்தியாக தானே இருக்குது. நல்லவேளை சுவாமி எத்தனையோ விஷயம் கேட்டுக்காதெல்லாம் நம்ம கேட்டுண்டோம், விதர இத்தனை விஷயத்தை நமக்குன்னு சொல்லியிருக்காரே அப்படின்னு திருப்தியாக இருக்குது. அப்போ ஒருத்தருக்காக ஒரு நல்ல விஷயத்தை சொன்னால் திருப்தி ஏற்பட்டதும் இல்லையோ, அப்போ அந்த இறைவனை காட்ட கோயில் கட்டிடும் அப்படின்னா அது பெரிய புண்ணியமாயிடுறது. இப்படி இது பெரிய லெவலில் ஜென்ரலைஸ் பண்ணுறது தான் வேதத்தினுடைய வேலை. சின்ன லெவலில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் பண்ணிக்கிறோம், பாவம் தெரியறது புண்ணியம் தெரியறது, அதை அப்படியே பெரிய லெவலுக்கு எடுத்துன்னு போகும். அதைத்தான் வேதம் புண்ணிய பாபம்னு கூறுகிறது.
ஆக புண்ணியம் என்றால் வேதத்தால் ஒத்துக்கொள்ளப்பட்டது. ஒருத்தர் என்னை குறித்து அதை பண்ணால் எனக்கு திருப்தி ஏற்படுறது, அதனால் நான் அதை அவரை குறித்தே பண்ணுகிறேன், இது புண்ணியம். அதே சமயத்தில் பாபம்னு சொன்னால், ஒருத்தர் எனக்கு பண்ணுறது எனக்கு பிடிக்கல சுவாமி, இவர் பண்ணுறது மகா பாபம், அவர் என்னமா என்னை திட்டிருக்கார் தெரியுமா, அவரா நான் இந்த இடத்துல போய் இன்ன ஒரு காரியத்தை முடிக்கலான்னு இருந்தேன், வேணும்னு என்னை கெடுக்கிறதுக்காக யார்கிட்டயோ சொல்லி என்கிட்ட அது இடவழியே இல்லாத பண்ணிவிட்டார். அந்த வேலைக்கு நான் போகவே முடியாதபடி பண்ணிவிட்டார். உண்மையாக பார்த்தா நான் தான் சுவாமி அந்த இடத்துக்கு போயிருக்கணும். ஒரு டீம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், 11 பேர் சூஸ் பண்ணி கிரிக்கெட் ஆடுறதுக்கு போனோமோ இல்லையோ, போனோம்னா அதுக்கு சூஸ் பண்ண வேண்டாமா, 12th man ஒருத்தர் வேணும், எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வேணும், எல்லாரையும் சேர்த்து சூஸ் பண்ணணுமோ இல்லையோ, எனக்கு நல்ல தகுதி இருந்தது. ஆனால் என்னமோ அந்த யார் சூஸ் பண்ணணுமோ அவருக்கு தனக்கு பிடிச்ச ஒருத்தர் இருந்தார், என் தகுதியை தள்ளிவிட்டு அப்போ அவருக்கு பிடிச்சவர் கொண்டு போட்டுவிட்டார். எனக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும், அப்போ ஒருத்தருக்கு தகுதி இருக்கிறச்சே அவருக்கு அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆனால் அதை கொடுக்காமல் ஏமாத்துறோம்னு வச்சுங்கோ, அது பாபமாகிறது. அப்போ நான் வருத்தப்பட்டேன், உடனே சாஸ்திரம் சொல்லிடும், கொடுக்கறேன்னு ஒத்துக்கொண்டு கொடுக்காமல் இருந்தால் தகுதி இருக்கிறவனை தாண்டி தகுதி இல்லாதவனுக்கு கொடுத்தால் பாபமாகிறது. இப்படி தான் வேதங்கள் எப்பவுமே பேசும். புண்ணியம் பாபம்னா தெரியும், ரொம்ப சுலபம் அது. ஒன்று வேதத்துக்கு தான் போகணுங்கிற தேவையில்லை, ஒருத்தர் எனக்கு பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு நல்லதாக இருக்குது அப்படின்னா நான் அவருக்கு அதை பண்ணணும். ஒருத்தர் எனக்கு பண்ணுறது எனக்கு பிடிக்கலை தீமையாக இருக்குது அப்போ நானும் அவருக்கு அதை பண்ணக்கூடாது. இப்படிப்பட்ட புண்ணிய பாபத்தை தான் நம்ம சேர்த்துட்டே இருக்கோம், இன்னைக்கில்லே நேத்திக்கில்லே அனாதி காலமாக சேர்த்து கொண்டு வருகிறோம். ஆக கர்மன்னா என்னான்னு பார்த்தோம், செயல்கள் கிரியைகள், அதன் வகைகள் பார்த்தோம், பாபம் புண்ணியம் அதற்கு இருக்கிற பெயர் காரணமும் பார்த்துட்டோம். அப்புறம் பாருங்கள், விதின்னு சொல்கிறோம், கர்மான்னு சொல்கிறோம், தல்லெழுத்துன்னு சொல்கிறோம், இந்த மூணு அடுத்தடுத்து உபயோகப்படுத்துவோமோ இல்லையோ, என்ன பண்ணுறது தெரியல சாமி, என் விதி நான் இப்படி தான் இருக்கணும், அதுவா என் தல்லெழுத்து இதுதான்னா யார் மாற்ற முடியும், கர்மா சொல்கிறோம், விதின்னு சொல்கிறோம், தல்லெழுத்துன்னு சொல்கிறோம், இந்த மூணும் வெவ்வேறையாக ஒன்றானால் கிட்டத்தட்ட ஒன்றும், இது எல்லாமே அபூர்வம் அதிருஷ்டம் அப்படிங்கிறத குறிக்கும். அப்படின்னா நம் கண்ட்ரோலில் இல்லாமல் நம்மை தாண்டி நம் கண்ணு புலன்களுக்கு புரியாத ஒன்று, அதைத்தான் விதிங்கிறோம் கர்மங்கிறோம். ஆனால் நம்ம எவ்வளோ தூரம் சொல்லிடுவோம்னா அது விதி என்னென்னா, நான் அண்ணா தான் என் பிள்ளை பரீட்சை எழுதினான், ஆனால் ஏனோ 98 வர்றதுக்கு பதில் 38 தான் வந்திருக்கு, இது விதிங்கிற பாருங்க, இது எதுவும் அதிருஷ்டத்தை தேடி போகிறோம், இது அதிருஷ்டம் இல்லை, பிள்ளை நிஜமாக ஒழுங்காக எழுதியிருந்தான் கரெக்ஷன் தப்பு, கரெக்ஷன் சரியாக இருந்திருந்துன்னா டோட்டலிங் தப்பு, டோட்டலிங் சரியாக இருந்திருந்தா என்டர் பண்ணதே தப்பு, எங்கேயோ ஒரு தப்பு இருக்குது, அந்த தப்பை தேடி கண்டுபிடிச்சிட்டா 38 98 ஆகிடும். அதனால் இதில் ஒன்றும் விதிக்கு வேலை இல்லை, நாம் நினைக்கிறது நான் நல்லா எழுதினேன் ஆனால் அதற்குரிய மார்க் வரலை, அப்போ சம்திங் பியாண்ட் மை கண்ட்ரோல், ஏதோ ஒன்று என் கண்ட்ரோலை தாண்டி இருக்கிறது தலையில் போட்டு கொடுத்தது, அதனால தான் இந்த மாதிரி நான் இழந்து போயிட்டேன்னால் அதை சாதாரணமாக மக்களை பகவான்னு சொல்லிடுவா. அப்படின்னா நான் 98 வேண்டியதை எழுதினேன், 38 தான் விழுந்திருக்கு, பெருமாள் குறுக்க புகுந்து 60 மார்க்கை எடுத்துட்டார், அதனால் விதி பகவான் தான் இப்படி பண்ணிவிட்டார்னு சொல்கிறோமே அது விதி இல்லை. ஒரு நாளும் இறைவன் இதை போலெல்லாம் குறுக்க பூந்து தடுக்கவே மாட்டார், செய்யவும் மாட்டார். அப்போ என்னமோ உள்ளே இருக்குது.